கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகளை உள்நாட்டு தொலைபேசி அழைப்புகளாக சட்டத்திற்கு புறம்பாக மாற்றி கல்லா கட்டிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதள இணைப்பு வாயிலாக பல லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? வெளிநாட்டு அழைப்புகளை உள்நாட்டு அழைப்புகளாக மாற்றி பல லட்சம் ரூபாய் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய இளைஞர்கள் இவர்கள்தான். கம்ப்யூட்டர் ரூட்டர்களை பயன்படுத்தி மெகா மோசடியை அரங்கேற்றிய இவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி? அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், சவுதி உள்ளிட்ட அயல் நாடுகளில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளை இன்டர்நெட் வாயிலாக அதிக நேரம் பேசக்கூடிய அளவிற்கு உள்நாட்டு அழைப்புகளாக மாற்றி ஓசூரில் ஒரு கும்பல் கள்ளாக்கட்டி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை கண்காணித்து வந்த சென்னையில் செயல்பட்டு வரும் தொலைத்தொடர்பு தகவல் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் அதிகாரிகள் நுண்ணறிவு பிரிவு துறையினருக்கு புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் ஓசூர் போலீசார் விசாரணையில் இறங்கினர். சம்பந்தப்பட்ட கும்பலின் கணினி ஐடி முகவரியை வைத்தும் சீட்டிங் செய்யும் போது பதிவான சிக்னலை வைத்தும் போலீசார் இவர்களை நெருங்கியுள்ளனர். அதன்படி ஓசூர் பேருந்து நிலையம் பின்புறமாக இயங்கி வந்த காளிகாம்பால் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்களை வைத்து செல்போன் இணைப்புகளுக்கு அழைப்புகளை மேற்கொள்வதற்காக அதிவேக இணையதள இணைப்பை பெற்று மெகா செட்டிங் போட்டு வைத்திருந்தனர். இந்த நிலையில் தொலைத்தொடர்பு சாதனங்களை துண்டித்துவிட்டு தப்பிக்க முயற்சி செய்த KGF பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர்களான சாகுல் ஹமீத், அருணாச்சலம் ஆகிய இரண்டு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் சட்டவிரோத தொழில்நுட்ப முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து இருவரையும் சிறையில் அடைத்த போலீசார் தொழில்நுட்ப முறைகேட்டிற்கு பயன்படுத்திய கம்ப்யூட்டர்கள், லேப்டாப் மற்றும் செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த முறைகேட்டில் தலைமறைவாக உள்ள மூளையாக செயல்பட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து வரும் ISD அழைப்புகள் வழியாக இந்தியாவிற்குள் இருக்கும் நபரை தொடர்பு கொண்டு பேசினால் அதற்கு வெளிநாட்டு அழைப்புக்கான கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் அதே அழைப்பை சில வெளிநாட்டு செயலிகள் வழியாக உள்ளூர் அழைப்புகளாக மாற்றினால் குறைந்த கட்டணத்தில் பேச முடியும். இந்த செயல் சட்டவிரோதமானது. இதனால் அரசுக்கும் தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த அழைப்புகளை அரசால் கண்காணிக்க முடியாது என்று நினைத்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது போலீசில் சிக்கியதால் இவர்களின் கூட்டாளிகள் கிரக்கத்தில் தலைமறைவாகி உள்ளனர்.